கருவா இலங்கைக்கு 15 மில்லியன் லாபத்தை 6 மாதத்துல ஈட்டி தந்திருக்கேன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த வருஷத்தோட முதல் 6 மாதங்கள்ல கருவா ஏற்றுமதி மூலமா 15 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறதா கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்திருக்கு. குறித்த காலப்பகுதியில 60 மெட்ரிக் டன் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறதோட கடந்த வருஷம் 251 மெட்ரிக் டன் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. பண்டைய இலங்கைய வேறு நாட்டவர்கள் கைப்பற்ற காரணமே இலங்கையில இருந்த சில சிறப்பான விஷயங்கள் தாங்க. அந்த அளவு மதிக்கத்தக்க வளங்கள் இருக்கிற நம்ம நாட்டோட அருமை நமக்கு தெரியாமல் இருந்த சந்தர்ப்பத்திலேயே அயல் நாட்டவர்கள் அதுல இருந்து பலனை பெற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் அதிகமா லாபம் ஈட்டக்கூடிய வளங்கள்ல ஒன்றா கருவா காணப்படுது. இது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல எத்தனையோ வளங்கள் இருக்கு. நம்மளோட வளங்களை நாம சரியா பயன்படுத்தினாலே நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மளால மேம்படுத்த முடியும். இத ஒவ்வொருவரும் மனசுல வச்சு செயல்படுவோம்.